பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் தான் பாதுகாப்பிற்கென்ற தனியாக கொள்கை வகுக்கப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று எல்லை பாதுகாப்பு படையில் சிறப்பான செயலாற்றிய அதிகாரிகளுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தனி கொள்கை உள்ளதா என்ற கேள்வி அவ்வப்போது எழுவது உண்டு என்றும் பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி அமைவதற்கு முன்பு பிரத்யேக கொள்கை இல்லாமல் இருந்தது என்றும் அவர் கூறினார். கடந்த 2014 பிரதமராக மோடி பதவியேற்ற பின்னரே பாதுகாப்பிற்கான தனி கொள்கை உருவாக்கப்பட்டதாகவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். स्वर्गस्थ रुस्तम जी के लिए मैं जरूर कहना चाहूंगा कि उन्होंने एक ऐसे बल की शुरुआत करी जिसने अपने पसीने से, अपनी निष्ठा से, मेहनत से, सजगता से और बलिदान से एक महान कीर्ति स्तंभ की रचना करी है जो देश की सुरक्षा के लिए दूर दूर से, हजारों किलोमीटर दूर से दिखाई पड़ता है। ऐसा महान कीर्ति स्तंभ बीएसएफ ने बनाया है, वो हम सब के लिए गौरव की बात है। மேலும் எல்லைப் பகுதிகளில் ட்ரோன்களை தாக்கி அழிக்கும் தொழில்நுட்பம் உள்நாட்டிலேயே விரைவில் உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் இறையாண்மைக்கு சவால் விடுவோருக்கு அவர்களது மொழியிலேயே தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார்.